Hi friends, happy morning. So, different order. That is why we have powder. So, we have market L-ARGININE powder. That is why we have different things. We will share this video. So, L-ARGININE. So, that is why very close vein, no problems. So, this common problems. So, one important issue is L-ARGININE use. So, in this case, pregnancy. So, the problem is not. So, in the Mari or complaint on the Pathing of Bina, Iperka Kalakatla, Narayeve on the Irik. So, the Mari pregnancy Kum Pathing of Bina, L-ARGININE on the Rombuwe on the help on the So, in the L-ARGININE on the pregnancy key, Aprila use of the Abinda the one in the video and I share Pandra. Plus, I put away a Munadi Sonamari, Namlode L-ARGININE Kum, Veliler L-ARGININE Kum, and a different Abinda the Ime on the Nai in the video and share Pandra. So, video skip Panama, Mulsa on the Parana. So, now on the Pathing of Bina. Last video le solirpen so na pregnant ah iken so 1 month pathinga appadina enakku doctor 6th month le vandha pathinga appadina thanniye sutthama illa adhaadu medical term la sollanum appadina oligohydramnios appdin solvanga so indha oligohydramnios appindradhu vandha pathinga appadina rombave vandha dangerous ah ena oru kolanda vandu oru amma odiya vaiyila garbhapaiyila valarudhu அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையானது ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தண்ணி அப்படின்றது அந்த நம்ம அம்யூனிட்டி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ நார்மலாக இருக்கணும் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர வளர ஸோ அந்த தண்ணியோடைய லெவல் வந்து 11 to 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி 11 to 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரும் ஓகேங்களா ஸோ அதிகமாக இருந்தாலுமே பாப்பா தண்ணி குடிச்சிரும் பாப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாப்பாவுடைய வளர்ச்சியில் குறைபாடு வரும் ஸோ உடல் உறுப்புகள் வளர்ச்சியில் இருக்கலாம் கைகால் வளர்ச்சியில் இருக்கலாம் ப்ளஸ் வந்து பாப்பாவுடைய மூளை வளர்ச்சியில் இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாமே வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்னோடது தான் ஓகேங்களா ஸோ என்னுடைய நேம் போட்டு ஏன்னா நான் வந்து யாருக்கும் ஃபேக் வந்து நான் எதுவுமே போடல என்னுடைய ரிசல்ட் எனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதுதான் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ என்னுடைய நேமில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ தேர்ட் ப்ரெக்னன்சின்றதுனால எல்லா ரிப்போர்ட்ஸுமே இதில் இருக்குது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்த எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து இதில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 6th மந்த்து ரெகுலர் செக்கப் போகும்பொழுது எனக்கு டாக்டர் பார்த்துட்டு எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் ஒலிகோஹைட்ரோமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அதாவது ஸ்கேன் பார்த்துட்டு அதாவது 5வது மாதம் வந்து நம்ம அனாமலை ஸ்கேன் எடுப்போம் இல்லைங்களா அந்த ஸ்கேன் பார்த்துட்டு தண்ணி கம்மியாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒலிகோஹைட்ரோமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா L-ARGININE பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ணார் ஓகேங்களா ஸோ நான் வந்து L-ARGININE பவுடர் சஜஸ்ட் பண்ண உடனே என்ன பண்ணேன் மறுநாள் வந்து நான் போனேன் சார் L-ARGININE வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டேரக்ட் செல்லிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ் கம்பெனியில் ஸோ அதில் வந்து எங்களுக்கு L-ARGININE வந்து அவைலபிள் இருக்குங்க சார் இந்த பேக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே வந்து நான் அவர்கிட்ட காமிச்சேன் நான் வந்து மெடிக்கலில் வாங்கலை சார் இதே குடிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் நீங்கள் தாராளமாக வந்து இதை குடிக்கலாம் ஸோ குடிச்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம 4 பேருக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் இதை வந்து நான் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6th மந்த் வந்து எடுக்கும்போது நான் போன வீடியோவில் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருப்பேன் என்னுடைய ஹெச்பி வந்து லோவாக இருக்கும் பாப்பாவுடைய வெயிட்டு கம்மியாக இருந்திருக்கும் ப்ளஸ் வந்து
என்னுடைய அம்னடிக் ஃப்ளூயிடோடைய லெவல் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது டேட் பார்த்தீங்கன்னு அப்படின்னா என்னுடைய நேம் தான் பார்த்துக்கோங்க, மிஸ்ஸஸ் மாலதி தான், 28 இயர்ஸ். ஸோ டேட் வந்து என்னைக்கு எடுத்தேன் அப்படின்னா 4/8/23, 8வது மாதம் ஆகஸ்ட் மந்த் வந்து நான் எடுத்ததில் ஸோ அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய பாப்பாவுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் அடிக்குவேட் அமினாட்டிக் ஃப்ளூ, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, தேவையான தண்ணி அளவு வந்து ஜஸ்ட் அடிக்கிறது வெறும் 10 தான் இருக்குது, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பாப்பாவுடைய வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாதம் முடிஞ்சு எனக்கு 6வது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெறும் 300 கிராம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் எல்ஆர்ஜினும் குடிங்க. ஸோ டாக்டர்கிட்ட போங்க, பவுடர் எழுதி கொடுப்பாங்கன்னு நான் வந்து குடித்தேன். ஓகேங்களா? ஸோ இது 8 மந்த் ஸ்கேன். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நான் வந்து ஜஸ்ட்டு 4 பாக்கெட்டோ 5 பாக்கெட்டோ தான் குடிச்சிருந்தேன் எல்ஆர்ஜினு, மற்றபடி வேறு எதுவுமே நான் எடுக்கலை. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் 1 மந்த் கழித்து திரும்ப தண்ணியோடைய லெவல் செக் பண்ணுறதுக்கு எனக்கு எழுதி கொடுத்துருந்தாங்க. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 15/9/23, 1 மந்த் கழித்து நான் திரும்ப வந்து எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 10 தான் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ரெடியூஸ் ஆகிருக்கு. தண்ணியோடைய அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.3 அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் ஸ்கேனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 10 தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பாருங்கள், வெறும் AFI வெறும் 10 தான் இருந்துச்சு. பட் அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் எடுத்த ஸ்கேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகிருக்கு, ஓகே அப்படின்னாங்க. பட் ஆனால் திரும்பவும் வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து திரும்பவும் பவுடர் குடிங்க, எல்ஆர்ஜினின் வந்து குடிங்கன்னு சஜஸ்ட் பண்ணார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை, ஸோ சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காமல், நான் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வெறும் நம்மளுடைய பேக்கெட் 3 பேக்கெட் குடித்தேன். ஓகேங்களா? ஸோ ஒன்று விட்டு ஒரு நாள், ஒன்று விட்டு ஒரு நாள் 3 பேக்கெட் நான் குடித்தேன். ஸோ அதுக்கு அடுத்து 1 மந்த் ஸ்கேன். ஸோ இந்த டேட்டை பாருங்கள், 14/10/23. ஓகேங்களா? ஸோ 8வது மாதம் எடுத்தோம், 9வது மாதம் எடுத்தோம், இது வந்து 10வது மாதம். இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து எடுத்த ஸ்கேனில் என்னுடைய ஃப்ளூயிடோடைய அளவு பாருங்கள், 11.9, கிட்டத்தட்ட 12 கிட்ட வந்துருச்சு. நார்மல் லிக்விட் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ தண்ணி கரெக்டாக இருக்குது, தண்ணி இதுக்கு மேலே ஏற்ற வேண்டாம் அப்படின்றத எனக்கு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எல்ஆர்ஜினின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி, நம்மளை ஹைட்ரேஷன் பண்ணி, ஸோ பாப்பாவுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து பாப்பாவுடைய க்ரோத் வந்து பயமே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையான தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பாவுடைய வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீ எப்போ 1.5 கேஜி கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 8 மந்த் அப்படின்றதுனால 1.5 கேஜி கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் 2 மந்த்ஸில் 7. ஸோ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்ஆர்ஜின் சாப்பிட்டதுனால எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த மாதமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன், என்னுடைய ஹெச்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/8/9.7 தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த மாதம் போயிட்டு செக்அப்பில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 11.1 கிராம் வந்து என்னுடைய ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹெச்பி எப்படி இன்க்ரீஸ் ஆகிடுறது நான் வீடியோடைய கடைசியில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊரில் எனக்கு ஆப்போசிட் வீடு, ஸோ அவங்களும் வந்து கன்சீவாக இருக்காங்க. ஸோ நியர்பை எனக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வீக்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பாருங்கள், அவங்களுடைய நேம் மிஸ்ஸஸ் ஜெயமணி போட்டிருக்காங்க, 30 இயர்ஸ் ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்குமே வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஆர்ஜினும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பக்கத்து வீடுன்றதுனால நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியில் லோக்கலில் கிடைக்கிற மெடிக்கல்லேருந்து எல்ஆர்ஜினும் வாங்கி குடித்தாங்க, என்கிட்ட அதை காமிச்சாங்க. ஸோ அதனுடைய பேக் என்கிட்ட இல்லை, நெக்ஸ்ட் டைம் குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாருங்கள், 11/9/23 அப்போ வந்து அவங்க ஸ்கேன் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேனில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு பவுடர் எழுதி கொடுத்து அவங்க குடித்தாங்க. ஸோ எடுத்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10.7. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து தண்ணி பத்தலை, பாப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தாங்க.
ஸோ அவங்க 10 days நியர்பை 2 weeks வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. நான் கேட்டேன், அது வந்து நம்மளுடைய ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நல்லா தான் ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் அந்த பேக்கை பார்க்கல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்த மாதம்னா இந்த மாதம் 9, 10, 23 பாருங்கள், இந்த மாதம் வந்து அவங்க ஸ்கேன் எடுக்கும்பொழுது அவங்களுடைய அம்னேட்டிவ் ஃப்ளூயிட் லெவல் வந்து 10.1 தான் இருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி மாதம் அவங்க குடிக்கும்போது 10.7, பட் ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் எடுக்கும்போது 10.1. ஸோ அந்த ஃப்ளூயிடோடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுடையதை வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு 3 packets குடிச்சும்பொழுது எனக்கு நார்மல் லெவல் வந்து அம்னேட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வெளியில் மெடிக்கலில் வந்து எந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து நியர்பை 2 weeks மேலே வந்து கண்டினியூஸாக எடுத்தாங்க. ஸோ காலையில் நைட்டு 2 times குடித்தாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அம்னேட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நான் வந்து வெறும் 3 packets ஒரு வேலை தான் குடிச்சிட்டு இருந்தேன் நம்மளுடைய எல்ஆர்ஜி என்னென்னா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் லெவல் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸுக்கும் ப்ளஸ் வெளியில் கிடைக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டி அப்படின்றது இதுதான். நம்ம இதை வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டண்டாக ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் சைடில் வந்து யாராவது வந்து இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது, டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து எல்ஆர்ஜின் அப்படின்றத எல்லா டாக்டர்ஸுமே எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் நம்மளுடைய எல்ஆர்ஜின் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். ஏன்னா லைவாக எனக்கு கொடுத்த ரிசல்ட்டை உங்களுக்கு நான் காமிச்சதுனால ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, வேர்க்கோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, நர்வ் ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஆர்ஜின் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த டைம்லேயே நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு ஸோ எல்ஆர்ஜின் வந்து டபுள் பிவி ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, ஸோ நம்ம 1 pack வாங்கணும் அப்படின்னா, ஸோ அதை வந்து 44 PVயை நமக்கு 88 PVயாக நம்மளுடைய கம்பெனி இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஹெச்பி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஸோ என்னோடய ஹெச்பி எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, பாப்பாவுடைய வெயிட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட்டில் என்னென்ன சேர்க்குறாங்க, எவ்வளோ அளவு சேர்க்குறாங்க, என்னென்ன கண்டென்ட் இருக்குது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா, ஸோ இதில் ஒரு பேக்கெட்டில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நமக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு பேக்கில் வந்து நமக்கு 10 grams வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆர்ஜினின் இருக்குது, ஸோ ஃபேட் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த அது இல்லாமல் என்னுடைய ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னா பாருங்கள், விட்டமின் B6, விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், ஸோ இது மூணுமே பிளட்டோடைய லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விட்டமின்ஸ். ஸோ இந்த விட்டமின்ஸ் வந்து நம்மளுடைய எல்ஆர்ஜினில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ப்ளஸ் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் பாருங்கள், ஸோ 93.8 grams வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து பாப்பாவுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்படி நான் வந்து ஸோ கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க நீங்கள் கால்சியம் சாப்பிடுங்க, ஃபோலிக் ஆசிட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு அது சாப்பிட்டா வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் ஃபுட்ஸு, முருங்கைக்கீரை, ஸோ அது கூட சேர்த்து எனக்கு இந்த தண்ணி ப்ராப்ளம் சரியாகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எல்ஆர்ஜினின் மட்டும்தான் சாப்பிட்டேன். ஸோ நான் இதை ரியலாகவே சொல்கிறேன், நான் வெளியில் வேறு எந்த டேப்லெட்ஸுமே சாப்பிட்ல, ஃபோலிக் அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. இது சாப்பிடும்போதே என் நானும் சரி, ப்ளஸ் என்னுடைய பாப்பாவும் சரி, நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ நான் வந்து திரும்பவும் வந்து வெஸ்டேஜ்க்கு வந்து தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு இன்றைக்கி என்னுடைய பாப்பா வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய டவுன்லைன்ஸாக இருக்கட்டும், யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. Wish you welth.